نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واحسن كما احسن الله اليك صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். ஊரடங்கில் இருக்கிற சூழ்நிலையில் ஜும்மா தினத்தன்று சமுதாயத்தின் செவிகளுக்கு சென்று சேர வேண்டிய சில விஷயங்களை ஜும்மா பயான் என்கிற ஒரு கோணத்தில் உங்களோடு உரையாடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது இந்த கொரோனா காலத்தில் நம் கண்ணுக்கு முன்னாலே தெரிகிற சில நல்லோர்களை, சில தீயவர்களை குறித்து சிந்திக்க வேண்டும். மோசமான இந்த காலத்திலேயும் மனிதாபிமான பணிகளை செய்யக்கூடியவர்களையும், அறவே மனிதம் செத்துப்போனதைப் போல நடந்து கொள்ளுகிறவர்களை குறித்தும் ஒரு எச்சரிக்கைக்கான விழிப்புணர்வு பதிவுதான் இந்த ஜும்மா பயான். அன்பிற்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். அல்லாஹ் உங்கள் மீது உபகாரம் புரிந்ததைப் போல நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள். உனக்கு இறைவன் உபகாரம் செய்தது போல் நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய் என்பது திருக்குர்ஆனுடைய வாசகம். இந்த மார்க்கம் பிறருக்கு உதவுவதிலேயே அந்த கட்டமைப்பை தான் மூலதனமாக கொண்டிருந்த மார்க்கம். ஆரம்பத்தில் இஸ்லாம் மக்காவிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது ஆதரவு கொடுத்த அன்சாரிகள் இன்றளவும் விண்ணளவு புகழப்படுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அந்த அன்சாரிகளான முஸ்லிம்களை குறித்து, ஏன் அதுபோன்றே உலக முஸ்லிம்களெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகிற வார்த்தை அது, வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, தங்களுடைய தேவைகளை கூட அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல், வயூதிரூன அலா அன்புசியும், அவர்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவுவதை கொண்டிருந்தவர்கள் அந்த அன்சாரிகள். வரலாற்றிலே இன்றளவும் நீடித்து நிற்கிற இந்த மங்கா புகழுக்கு சொந்தக்காரர்களான அன்சாரிகளை சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அந்த அன்சாரிகளை நேசிப்பது ஈமான், அது ஈமானிலே உள்ளது என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், இந்த மார்க்கத்திற்காக உதவி புரிந்தவர்கள். அடுத்தவர்களுக்கு உதவுதல் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு மிகப்பிரியமான ஒரு பணி. நீங்களெல்லாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரே ஒரு பூனையை கட்டி போட்டு வேதனை செய்ததற்காக ஒரு பெண் நரகம் போகிறாள், ஒரு தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக வேண்டி ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் அவள் சுவனம் போகிறாள் என்கிற நபிமொழிகள் ரொம்ப பிரபலமானவை. அப்ப கண்ணுக்கு முன்னாலே நாம் பார்க்கிற தேவை உடையவர்களுக்கு உதவுகிற மனிதாபிமான பணிகளை எல்லா காலத்திலேயும் நாம் முன்னெடுக்க வேண்டியது கட்டாயம் என்றாலும், இதுபோன்ற பேரிடர் காலங்களில், பெருந்தொற்று காலங்களில் மக்கள் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், திரும்பிய பக்கமெல்லாம் நோய்களும் மரணங்களும் அதன் ஓலங்களும் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பிறருக்கான உதவி என்பது மிக முக்கியத்துவமானது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற ஆபத்தான காலகட்டங்களில் அபயக்குரல் எழுப்புகிற மக்களுக்காக வேண்டி உதவுவதை சன்மார்க்க கடமையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கொரோனாவுடைய காலத்தில் எத்தனை ஏழைகளை பார்க்கிறோம். உணவில்லாமல், செலவிற்கு காசில்லாமல், வெளியிலே சொல்ல முடியாமல் போராடுகிற எத்தனையோ ஏழை குடும்பங்கள், அது என்னவோ தெரியவில்லை. ஆங்காங்கே மனிதாபிமானத்திற்கான சில துளிர்கள் தெரிந்தாலும் மனிதம் செத்துப்போனதைப் போல ஒரு சூழ்நிலை நிறைய தெரிகிறது. இன்றைக்கு எனது தலைப்பு கோவிட் காலத்தினுடைய கொடியவர்கள். நிறைய கொடியவர்களை கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம். எங்கு போனது மனிதாபிமானம் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை. ஒன்றாவது முதல்ல கொடியவர்களின் பட்டியலில் சில உறவினர்கள் வீட்டிலே உள்ளவர்களுக்கு நோய் வந்து விட்டால் கூட அவர்களிடமிருந்து தனியாக வைக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்களை வீட்டை விட்டு துரத்தக்கூடியவர்கள்,
வீட்டுக்குள் ஏன் வந்தாய் என்று கேட்கக்கூடியவர்கள், எங்காவது போகட்டுமே என்று நினைக்கக்கூடியவர்கள், உறவாக இருந்தாலும் கூட கண்டுகொள்ளாதவர்கள், நீங்களெல்லாம் அல்லாஹுவிற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? உறவு என்பது மௌத்து வரை இல்லை கியாமத்து வரை. உறவு என்பதற்கான அரபி வார்த்தை ரஹம் என்பது அல்லாஹுடைய ரஹ்மான் என்கிற வார்த்தையிலே இருந்து புரிய வேண்டியதாகும். இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டிய உறவினர்களை ஒரு நோய் வந்து விட்டது என்பதற்காக முகம் சுழிப்பது எப்படி? அவர்களை தனிமைப்படுத்தித்தான் வைக்க வேண்டுமே தவிர உங்களின் தொடர்பிலிருந்தே துண்டித்துக் கொள்ளுகிறீர்களே, உதவி செய்யாமல் வைத்துக் கொள்ளுகிறீர்களே. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கோவிட் வந்து விட்டதென்றால் அவன் என்ன பாவம் செய்தான்? ஏதோ அவன் பயங்கரமான பாவியைப் போல இவர் அவரிடமிருந்து ஒதுங்குகிறேன் என்ற பெயரால் எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டு உதவிகளை கூட நிறுத்தி கொள்ளுகின்ற செத்துப்போன மனிதாபிமானத்தை என்னவென்று சொல்லுவது? பொதுவாகவே மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கோவிட் பாசிட்டிவினுடைய முதல் கட்டமாக இருந்தால் அவர்கள் வீட்டிலேயே தனிமையில் இருக்கட்டும், அவ்வளவுதானே. ஒரு கூட்டு குடும்பத்தில், நான் சொல்லுவது ஒரு இடத்தில் நடப்பதல்ல, நாடு முழுவதும் நடப்பது. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கு கொரோனா என்று சொன்னால் மருத்துவமனையில் இருந்து அவர் பரிசோதனை செய்துவிட்டு திரும்பி வந்தவுடன் வீட்டுக்காரர்கள் இங்கு ஏன் வந்தாய் என்கிறார்கள். எங்காவது போக வேண்டியதுதானே என்றால் அவன் என்ன அனாதையா? உறவு முறைகள் என்பதற்கு அர்த்தம் இதுதானவா? கேவலம் மனைவிக்கு இப்படி ஒரு நோய் வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி உன் தாய் வீட்டுக்கு போய் என்று துரத்தி விடுகின்ற இரக்கமற்ற எத்தனை குடும்பங்களை இது போன்ற நேரங்களிலே பார்க்கிறோம். கோவிடை விடவும் ஆபத்தானவர்கள் இவர்களெல்லாம். இந்த வாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தமிழகத்தில் ஒரு தாயும் தந்தையும் வயதானவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், பெற்றோர் பேரன் பேத்திகள் மக்கள் எல்லாரும் அதே ஊரிலே இருக்கிறார்கள். தனித்து விடப்பட்ட இந்த தாயும் தந்தையும் இவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகி இருந்த காரணத்தால் எப்படியோ போகட்டும் என்று வீட்டுக்குள்ளேயே கிடந்து கடைசியில் வீட்டினுடைய நடுகாலில் கட்டிலிலே அவர் மௌத்தாகி கிடக்கிறார். கழிவறைக்கு போன இடத்திலே தாய் மௌத்தாகி அங்கேயே கழிவறை மேலேயே கிடந்து புழு பூக்கள் எல்லாம் அரித்து, நேற்றைய தினம் இஸ்லாமிய அமைப்பினர்கள் போய் அதை எடுத்து சுத்தப்படுத்தி அடக்கம் செய்திருக்கிற அவர்களை கேட்டால் அதே ஊரில்தான் பெத்த மக்கள் இருக்கிறார்களாம், பேரன் பேத்திகள் இருக்கிறார்களாம். நீங்களெல்லாம் அல்லாஹுவிற்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்? இந்த நோய் என்ன அப்படி ஒரு பாவமா? இந்த நோய் வந்துவிட்டவர்களெல்லாம் பாவிகளா? பரவலாக எல்லோருக்கும் வருகின்ற மனித குலத்திற்கு எதிரான ஒரு விஷயம் தானே இது, ஒரு நோய் தானே. நல்லவர்களும் ஆளாகிறார்களே இந்த நோயில். எத்தனை இறந்து போன ஷஹீதான உலமாக்கள், எத்தனை பேர் நல்லடியார்கள். முதலிலே நோய் வந்தவர்களை பாவிகளைப் போல பார்த்து அவர்களின் மீது இழைக்கப்படுகிற அநீதம் நிறுத்தப்பட வேண்டும். அது என்னவோ தெரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் அந்த ரிங்டோனில் நோயுடன் போராட வேண்டும், நோயாளிகளுடன் அல்ல அப்படின்னுலாம் ஒரு வாக்கியம். அது காலப்போக்கில் அதுவும் நின்று போய்விட்டது. இன்றைக்கி என்னென்னா நோயாளிகளோடு குறிப்பாக உறவினர்களோடெல்லாம் போராடுகிறார்கள். எத்தனை மையத்துகள் நீங்கள் நினைக்கிறீர்கள் அனாதை மையத்துகளை இவர்கள் அடக்கம் செய்கிறார்கள் என்று. சில நல்லுள்ளம் கொண்ட இஸ்லாமிய அமைப்பினர் இதில் ஈடுபட்டு வருவது மிகவும் துஆவிற்கும் வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. ஆனால் கொடுமை என்ன தெரியுமா, அவர்கள் அடக்கம் செய்வது அனாதைகள் அல்ல, கண்டும் காணாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் ஒளிந்து கொண்டு இங்கே வரவே வேணாம், உயிரோடு இருந்து இந்த நோய் இருந்தாலும் வர வேணாம், ஜனாசாவாக இருந்தாலும் வர வேணாம், எதுவும் வர வேண்டாம், நாங்கள் முழுமையாக போய்விடுகிறோம் என்று போகிறீர்களே, உங்களால் எவ்வளவு தூரம் இப்படி ஓட முடியும்? அந்த நோய் நாளைக்கு உங்களுக்கு தொற்றாதா? அல்லாஹ் நினைத்தால் நீ வீட்டுக்குள்ளே தாளிடப்பட்ட அறைக்குள்ளே இருந்தாலும் நீயும் பாசிட்டிவாக மாறுவாய், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக ஒரு யாராவது ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டால் விசாரிப்பது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீசு குதுசியிலே மறுமையிலே அல்லாஹ் மரிது ஃபரம் தஊதுனி, நான் நோய்வாய்ப்பட்டேன் நீ என்னை வந்து விசாரிக்கவில்லை என்று ரப்பு கேட்பான். நீ எங்கே நோய்வாய்ப்பட்டாய் என்கிற போது அடியார்கள் நோய்வாய்ப்பட்டதைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். நோய்வாய்ப்படுதல், அவர்களை விசாரிக்குதல் என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்று. சரி, இது ஒரு கோவிட் காலம், யாரும் நெருங்க வேண்டாம், சந்திக்க வேண்டாம், வெளியில் போக வேண்டாம், பரஸ்பரம் அளவலாவி கொள்ள வேண்டாம், கை கொடுக்க வேண்டாம், எல்லாம் சரிதான். அதற்காக ஒரு விசாரிப்பும் ஒரு உதவிக்கான ஏற்பாடுகளும்
யாராவது ஒருத்தர் சொந்தத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு எப்படியாவது போயிட வேண்டியதானவா? அழைத்து செல்லக்கூட உங்களால் முடியாதா? தேவையான கவசங்களை, தேவையான உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் உதவலாமே. பெத்த தாய் தகப்பன் கோவிடாக இருக்கிறப்போ அவங்கள கண்டுக்காமல் இருக்கிற துரோகிகளை என்னவென்று சொல்ல? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பணி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன? அவர்களுக்கெல்லாம் வராது, ஆனால் உங்களுக்கு வந்து விடுமா? தேவைப்படுகிற கவசங்களை போட்டு கொண்டாவது போய் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள் என்று வருகிற போது அவர்களை பராமரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அனாதையாக நிறைய பிணங்கள் இன்றைக்கு அடக்கப்படுகிறது. நிச்சயம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அனாதைகள் அல்ல, மக்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இது என்னவோ அவன் மாபாவத்தை செய்து மௌத்தானதைப் போல என்னவோ அந்த பிணம் ஒரு தூக்கு தண்டனை கைதியினுடைய பிணத்தைப் போல எந்த விதமான அரவணைப்புகளும் இல்லாமல் சைக்கிளிலே தன்னந்தனியாய் ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் பிணங்களை தூக்கி கொண்டு சொல்லுகிறவர்களை நாம் ஊடகங்களிலே பார்த்தோம். தோளிலே தன் மனைவியை சுமந்து கொண்டு வண்டி கிடைக்காமல் தூக்கி செல்லக்கூடியவனை பார்த்தோம். அவனெல்லாம் என்ன செத்தா போய்விட்டான்? உண்மையாகவே இது போன்ற பேரிடர் காலங்களில் தான் உறவுகள் கை கொடுக்க வேண்டும், உறவுகள் உதவ வேண்டும். மிக மோசமான முறையில் இன்றைக்கு உறவுகள் ஒதுக்கி வைப்பது, அந்த உறவுக்காரர்கள் உண்மையாகவே கோவிடை விடக்கூடியவர்கள் சந்தேகமில்லை. இது போன்ற நோய்கள் முற்காலங்களிலே வந்துவிட்ட காலராவை போல, ஷாம் தேசத்தில் ஒரு காலரா வந்தபோது உங்களுக்கு தெரியும், சுமார் சஹாபாக்களில் 20,000 பேர் வஃபாத்தானதாக பதிவாகி இருக்கிறது. சஹாபிகள், பொதுமக்கள் மௌத்தானதை பற்றி நான் சொல்லலை. அந்த பிளாக் நோய் அங்கே வந்தபோது சிரியாவில் 20,000 பேர் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். எல்லாம் ரதியல்லாஹு அன்கும் வரது அன்கும் ஃபேமஸான சஹாபிகள். அபு உபைதா ரதியல்லாஹு தாலா அன்கும், முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு தாலா அன்கும், ஹுதைபியாவிலே பிரபலமான சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தாலா அன்கும், ஷுரஹ்பீல் இப்னு ஹசன் ரதியல்லாஹு தாலா அன்கும், யசீத் இப்னு அபி சுஃபியான், அபு சுஃபியான் அவர்களுடைய மகன் யசீத் ரதியல்லாஹு அன்ஹு, பிரபலமான இத்தனை சஹாபிகளும் இது போன்ற ஒரு பேரிடர் காலத்தில் மௌத்தானவர்கள்தான். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இதற்கு முன்பும் பேசியிருக்கிறோம், இது போன்ற பேரிடரில் இறந்து போகக்கூடியவர்கள் ஷஹீதுகள், ஷஹீதுகள். நெருப்பு பிடித்து இறந்து போனவன் ஷஹீது, தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனவன் ஷஹீது, வயிற்றுப்போக்கு வியாதியிலே மரணித்து போனவன் ஷஹீது, காலராவிலே இறந்து போனவன் ஷஹீது. இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது. சந்தேகமே இல்லை, இந்த கோவிடிலே இறந்து போனவர்களும் ஷஹீதுகள். ஷஹீதுகளாக இறந்து போனவர்களை பாராமுகமாக நீங்கள் அவமரியாதை செய்தால் அல்லாஹுவிற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஒரு உயர்ந்த மையத்தாக அல்லாஹுவிடத்தில் அது சென்றடைகிற போது தன்னை மருத்துவமனையிலோ வீட்டிலோ சமூகத்தின் எந்த மட்டத்திலையும் தன்னை கண்டுகொள்ளாதவர்களை நாம், அந்த சஹாதா சுஹதாக்களை எவ்வளவு பெரிய அவமதிப்பு செய்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு ஷாமிலே அவர்கள் ஜனாதிபதி கவர்னர் அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். சொன்னாங்க, எனக்கு பின்னாடி முஆத் இப்னு ஜபல் என்றார்கள். பதவியேற்ற சில நாட்களில் அவர்களும் இதே காலராவிலே ஒஃபாத்தாகிறார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொருவராக, கடைசியாக அமர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு இதே காலரா பரவி இருந்த ஒரு காலகட்டத்தில் கவர்னராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வித்தியாசமாய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மக்களை எல்லாம் வீட்டை விட்டுவிட்டு, ஊர்களை விட்டுவிட்டு உயரமான இடத்திற்கு, மலைகளுக்கு போகச் சொன்னார்கள். போய் எல்லாரும் மலைகளின் மீது ஏறி நின்று விட்டார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த நோயினுடைய வீரியம் குறைந்ததற்கு பிறகு கீழே வந்து குடியமர்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த நோய்க்கு மௌத்தான ஷஹீதான சஹாபி. இப்படி கூட ஹதீஸில் வருகிறது, யா அல்லாஹ், இந்த மரணம், இது போன்ற பெருந்தொற்றில் பேரிடர் காலத்தினுடைய காலராவுடைய பிளாக்கினுடைய மரணம் நிச்சயமாக ஷஹீதின் அந்தஸ்து, நீ எனக்கு அந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று துவாவே செய்தார்களாம். துவா செய்த இரண்டாவது நாள் தொற்றுக்கு ஆளாகி அவர்கள் ஷஹீதானார்கள்
என்று வரலாற்றில் இருக்கிறது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூட கடிதம் எழுதி, நீங்களெல்லாம் ரொம்ப முக்கியமாக இந்த சமுதாயத்திற்கு தேவை, அந்த ஊரை விட்டு வாருங்கள் என்ற போது, இல்லை, நான் இதே ஊரிலே இந்த மக்களுக்கு சேவையாற்றி கொண்டே இருப்பேன் என்று பதிலெழுதி விட்டார்கள் ஹஜ்ரத் அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு காலத்தில் இதற்கு முன்னால் பேரிடர் இது போன்று வந்தது இல்லையா? வந்தது, உலகத்திற்கு பெருந்தொற்று வந்தது. ஆனால் இப்படி உறவுகள் கண்டுகொள்ளாத, உறவுகள் உதாசீனப்படுத்துகிற, அனாதைகளைப் போல அடக்கம் செய்கிற இந்த சூழ்நிலை இதற்கு முன்னால் நாம் பார்த்ததில்லை. இந்த கோவிட் காலத்தினுடைய கொடியவர்களில் இரண்டாவது கொடியவர்கள் சில வியாபாரிகள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிற போது, பிழைப்புக்கு போகாமல் இருக்கிற போது, நடுத்தர வர்க்கமும் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களும் கையிற நிலையில் இருக்கிற போது, பன்மடங்கு விலையை கூட்டி விற்கிறீர்களே, எப்படி அதுவெல்லாம் உங்களுடைய உடலில் ஒட்டும்? எப்படி அதுவெல்லாம் உங்கள் உதரத்தில் சேரும்? ஒரு ஏழையினுடைய வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிற அந்த காசு பணத்தில் நீயும் உன் குடும்பமும் நன்றாக வாழலாம் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு! அதுவும் சில பொருட்களை பதுக்கி வைத்து கொண்டு வியாபாரம் செய்கிறவர்கள். இது ஊரடங்கு காலம், கொஞ்சம் பதுக்கி வைத்தால் நல்ல விலை கிடைக்கும். அல் எஹ்திகார், அல் முஹ்தகிர் மல்ஊன், இது போன்ற பதுக்கல் வியாபாரிகள் அல்லாஹுவின் சாபத்திற்குரியவர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை உன்னால் அன்றைக்கு 50 ரூபாய்க்கு விற்க முடியும், ஆனால் விற்பது மனிதாபிமானம் தானா? எத்தனை எத்தனை பேர் வயிற்று சோத்துக்கு வழியில்லாமல் உன் கடை வாசலிலே வந்து நிற்கக்கூடியவனுக்கு நீ கொள்ளை லாபம் வைத்து வியாபாரம் செய்து நீ ஈட்டுகிற அந்த வருவாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சத்தியமாய் உங்களுக்கு அது ஏதாவது தண்டனையாக அமையுமே தவிர ஒருபோதும் லாபமாக அமையாது. வாங்குறவனும் கேட்டுக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அந்த வியாபாரம் ஹலாலாயிருமா? யூனுஸ் இப்னு உபைது ரஹமத்துல்லாஹி அலிஹி என்றொருவர், சஹாபாக்களின் காலத்திற்கு அடுத்த தாபியின்களில் சேருபவர், வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடையில் தொழுக நேரம் ஆயிடுச்சு. ஒரு பையனை வச்சுக்கிட்டு போனார். அந்த பையன்கிட்ட எல்லாம் விலையெல்லாம் சொல்லிட்டு போனார். அந்த பையன் 200 திருகம் உள்ள பொருளை ஒரு ஆளுக்கு 400 திருகத்துக்கு விற்றான். அப்படியே டபுள், எவ்வளோ? 400. அந்த வந்தவரும் 400க்கு சரின்டர். 400 வாங்கியாச்சு, கொடுத்தாச்சு. திரும்ப போகிறப்போ தொழுதுட்டு வந்த யூனிஸ் இப்னு உபைது பார்த்துறாரு, இது என் கடை பொருளாச்சே, எவ்வளோக்கு வாங்கினீங்க? உங்கள் கடையில் உள்ளவர் 400 ரூபா சொன்னார், 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். இங்கே வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து, ஏண்டா இந்த பொருள் 200 ரூபா தானே, நீ எதுக்கு 400 ரூபாய்க்கு கொடுத்த? இது நமக்கு எப்படி, இது ஆறாமாச்சே, இது வந்து சரியாயுது. அந்த பையன் கடையில் இருந்தவன் சொன்னான், நான் 400 சொன்னதை அவரும் ஏற்றுக்கிட்டாரு, நானும் ஏற்றுக்கிட்டேன். விற்கிறவரும் வாங்குவரும் ரெண்டு பேரும் வந்து பொருந்திக்கிட்டால் அந்த வியாபாரம் ஹலால் தானே, கூடுமல்லன்னு சொன்னப்போ யூனிஸ் இப்னு உபைத் சொன்னார்கள், ஏன் நீ அவன் இடத்துல நிற்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாறேன், இந்த 400 ரூபா சரியா? நீ விற்கிற இடத்துல இருக்கிறனால இந்த 400 ரூபா சரின்னு பேசுகிற, நீ அவன் இடத்துல நில்லு. ஒரு பரிதாபத்திற்குரியவன் கையில் காசு கொண்டு வந்தால் டபுள் மடங்காக விலை விற்கிற, இது எவ்வளோ பெரிய தப்பு என்று ஒன்று பொருளை திருப்பி கொடுத்துட்டு 400 ரூபா வாங்கிக்கிங்க, அல்லது இந்த கையில் 200 ரூபாய் வாங்கிக்கிங்க என்று சொல்லி கொடுத்தனுப்பிய யூனிஸ் இப்னு உபைத் அவர்களை பார்க்கிறோம். கோவிட் காலத்தினுடைய கொடியவர்கள் பட்டியலில் இன்னொரு முக்கியமானவர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள். நான் சொல்லுகிற எல்லாம் எல்லா உறவினர்களும் அல்ல, எல்லா விற்பனையாளர்களும் அல்ல, வியாபாரிகளும் அல்ல, எல்லா ஊடகக்காரர்கள் அல்ல. கோவிட் காலத்தை பயன்படுத்தி அதிலே தன்னை குளிர்காய வைத்துக் கொள்ளுகிறவர்களை மாத்திரம் சொல்லுகிறேன். நாள் முழுவதும் ரவ்வு பகல் 24 மணி நேரமும் மக்களுக்கு மௌத்துடைய பயத்தை, நோயின் பீதியை உண்டாக்கி கொண்டே இருக்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்? அந்த எண்ணிக்கையை அறிவிப்பதிலே உங்களுக்கு என்ன குதூகலம்? ஒரு மௌத்தை, ஒரு பெருந்தொற்றை குறித்து தொடர்ந்து நிறைய பேர் மன உளவியல் வல்லுநர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருந்தொற்று காலங்களில் நீங்கள் இந்த காட்சி ஊடகங்களை எல்லாம் கொஞ்சம் திருப்பி வைத்து விட்டால் போதும், கோவிடில் இருந்து மனதளவில் நீங்கள் மீண்டு விடலாம். நிறைய பேர் பயத்தில் மௌத்தாகிறாங்க, அதுதான் உண்மை. அந்த பயத்தை ஏற்படுத்துவது சில ஊடகங்கள். வேடிக்கையாக சொல்லுவாங்க, காலராட்ட போய் ஒருத்தன் பேட்டி கண்டானான், காலராவையே பிடிச்சி, ஏப்பா இப்படி ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கிற, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு. காலரா பதில் சொல்லுதான், நான் கொன்னது கொஞ்சம் பேர்த்து தான், நிறைய பேர் நான் வருவேன்ற பயத்திலேயே செத்துட்டானுங்க, நான் வரல, நான் கொன்னது கொஞ்சம் பேர் தான்,
பீதியில் இறந்தவர்கள் அதிகம். உண்மையாகவே இன்றைக்கு நமக்கு இந்த வியாதி வந்துவிட்டால் தொலைந்தது என்று பூனையை புலியாக்கி பேனை பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பூதாகரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற கொடியவர்களில் நிச்சயமாக இந்த கோவிட் காலத்தினுடைய கொடியவர்களில் இவர்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் ஒரு பெரிய ஒரு மவுத்தை போடுறதா இருந்தாலும், ஒருத்தர் பாசிட்டிவ்னு போடுறதா இருந்தாலும், ஒரு பயங்கரமான மியூசிக்கை போட்டு அதை கேட்ட உடனே அவன் கிட்டத்தட்ட அவனுடைய பல்ஸ் இறங்க ஆரம்பித்து விடுகிறது. ஊடகக்காரர்களில் இப்படிப்பட்ட கொடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன், புனிதமான பணியை செய்கிற மிகப்பெரிய உதவியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களையும் சில கருப்பு ஆடுகள் உண்டு, சில கொடியவர்கள் அந்த துறையிலையும். ஒரு பேஷண்ட்டு கோவிட்டில் இறந்து போன பெண் பேஷண்ட்டினுடைய நகையை திருடி வைத்து கொண்டு அப்பிணத்தை அடக்க கொடுத்த அந்த மருத்துவனை என்னவென்று சொல்லுவது? அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்பவர்களை என்னவென்று சொல்லுவது? அல்லது வடநாட்டிலே சில இடங்களில் கிட்னியையெல்லாம் திருடி கொண்டு கோவிட்டினுடைய பேஷண்ட்டை கொடுத்தார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக வந்தது, இந்த மருத்துவர்களை என்னவென்று சொல்லுவது? ஆஸ்பத்திரியில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்து வாங்கி வா என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறான், எந்த மெடிக்கல்லையும் அது இல்லை, ஆனால் கள்ளச்சந்தையில் இருக்கிறது வேண்டுமா என்று கேட்கிறார்கள். 20,000 ரூபாய் ஒரு மருந்தினுடைய விலை. ஏதோ பொத்தாம்பதுவாக மருத்துவ உலகத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்லுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாவின் மீது சத்தியமாக, ஒரு ஆலிமினுடைய தேவைக்காக வேண்டி சென்னையில் 2 மருந்து 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கியவர்கள் உலமாக்கள் இன்றைக்கும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒரு மருந்து 20,000 ரூபா, நீ எல்லாம் உருப்பிடுவியாங்கிற, அல்லாஹ் உன்னை சும்மா விடுவானாங்கிற, இது போன்ற துறையில் பின்னாலே இருப்பவர்களை கேட்கிறேன். ஒரு பெருந்தொற்று காலத்தில் அவன் மூச்சிறைப்பில் படுத்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு போட வேண்டிய ஊசியை 899 ரூபா, அதனுடைய மேனுஃபேக்சரிங் அதனுடைய அடக்க எம்ஆர்பி ரேட்டு 899 ரூபாய் எங்கே, ஒரு ஊசி 20,000 ரூபாய் எங்கே? இவர்களெல்லாம் மனிதர்கள் தானா இல்லை அரக்கம், அரக்கத்தனம் நிறைந்த அரக்கர்களா? இவர்களை கொடியவர்கள் என்று சொல்லுவதில் வேற என்ன இருக்கிறது? இவ்வளவு கொடியவர்களுக்கு பின்னாலேயும் கூட முக்கியமாக சில நல்லுள்ளங்களை பாராட்டியாக வேண்டும். உறவினர்களால் அப்பாற்பட்டு மனித குலத்தில் யாராக இருந்தாலும் ஜனாசாக்களை வாங்கி அடக்கம் செய்கிற இஸ்லாமிய அமைப்பினர்கள், ஆங்காங்கே வறியவர்களுக்காக உணவு கொடுக்கிற நல்லுள்ளங்கள், இவர்களை எல்லாம் பாராட்டியாக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மகத்தான நல்ல கூலிகளை அவர்களுக்கு தர வேண்டும். நான் சமுதாயத்தினுடைய பணக்காரர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்களுடைய பகுதியில் இருக்கிற, நாட்டுக்கெல்லாம் வேணாம், ஒவ்வொரு செல்வந்தரும் அவரவர் பகுதியில் இருக்கிற ஏழை எளியவர்களை கண்டுகொள்ளுங்கள். தெருவோரத்தில் படுத்திருக்கிறவன் மட்டும்தான் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு இல்லை, நிறைய குடும்பங்கள் உள்ளே அழுகிறார்கள், வாய்விட்டு வெளியிலே கேட்க முடியவில்லை, வெட்கமாக இருக்கிறது. பல்லாவரத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பம் குடும்பமே தற்கொலை செய்திருக்கிறது, எந்த காரணமும் இல்லை, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியலை. இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. தயவு செய்து கேட்காமலேயே வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற முதலில் உறவினர்களுக்கும் உங்கள் ஊர்க்காரர்களுக்கும் தயவு செய்து உதவி செய்ய முன்வாருங்கள். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு உணவளிக்கவும் முன்வாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதம் இன்னமும் வாழுகிறது என்பதற்கு சாட்சியாக யார் யாரெல்லாம் இந்த கோவிட் காலத்திலேயும் சிறந்த பணிகளை, மனிதாபிமான பணிகளை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த நற்கூலிகளை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வழங்குவானாக. கோவிட் காலத்திலேயும் லாபம் சம்பாதிக்க நினைக்கிற இந்த சுயநலம் நலமிகளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தக்க பாடத்தை புகட்டுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.